வடிவேலுக்கு 2011 விதிக்கப்பட்டது ஒரு தடை. இவர் பேச அவர் பேச கான்ட்ராவர்சி வளர்ந்துட்டே இருந்த தவிர பிரச்சனை ஒரு சுமூகமான தீர்வுக்கு வந்த பாடில்லை. இப்போ அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுத்துட்றேன், அந்த படத்தில் நான் நடிக்க முடியாது அப்படின்னு கேட்டால் யாரும் பேசலை தான், அதுவும் தவறு தான். கவுண்டமணி மீண்டும் நடிக்க வரோம். ஆனால் நாய் சேகருங்கிற டைட்டில் வைக்கும்போது ஏஜிஎஸ் கம்பெனியோ திரு சதீஷ் அவர்களுக்கோ அந்த எண்ணம்லாம் இல்லை. என்னடா வடிவேலு டைட்டில் நம்ம பிடுங்குறோம்ல. இப்போது சுராஜ் வச்சுருக்க நாய் சேகர் டைட்டில், ஏஜிஎஸ் வச்சுருக்க நாய் சேகர் டைட்டில் யாருக்கு சொந்தம்? மிகப்பெரிய கேள்வி. வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் மனபாலா. நம்மளுடைய வேஸ்ட் பேப்பர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஓப்பனும் உங்கள்கிட்ட வந்து சேரும். ஓகே, இன்னைக்கு என்னன்னா, மகத்தான கலைஞன், மண்ணின் கலைஞன் அப்படி இருக்கிற வடிவேலுக்கு 2011 விதிக்கப்பட்டது ஒரு தடை. அதாவது ரெட் கார்டு போட்டாங்க. அதாவது யாருமே வடிவேலை நீங்கள் புக் பண்ணாதீங்க, வடிவேலினால இவ்வளோ பிரச்சனை இருக்குது. சங்கர் சாருக்கும் அவருக்கும் நடந்த, அவர் தயாரித்தார் சிம்புதேவன் இயக்கத்தில் புலிகேசி பார்ட் 2 அப்படிங்கிறது வந்து பாதி ஷூட்டிங் இல்லை, ஒரு 4 நாள் நடந்திருக்கும். அந்த 4 நாளில் கூட பிரச்சனை வெடிச்சு சிம்புதேவன் சொல்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கல, எதுவுமே இது இல்லை அப்படின்னு இவர் சொல்ல, அப்புறம் அந்த படப்பிடிப்பை தடை போட, இப்படி வந்து ஒரு ரொம்ப தேவையில்லாத கான்ட்ராவர்ஷியெல்லாம் ஏற்படி ஒரு மகத்தான கலைஞனை 10 வருஷமாக வீட்டில் உட்கார வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், மனசுக்கு கஷ்டம். நம்மளுக்கு ரசிகர்களாகியே நம்மளுக்கே மனசு கஷ்டம். ஐயோ ஐயா சாமி, மீண்டும் அவர் வந்து நடிக்கணுமே, அவரை நம்பி நிறையா பேர் இருக்காங்களே அப்படிலாம் நம்ம யோசனை பண்ணது உண்டு. ஆனால் வந்து என்னென்னா, இவர் பேச அவர் பேச கான்ட்ராவர்சி வளர்ந்துட்டே இருந்த தவிர பிரச்சனை ஒரு சுமூகமான தீர்வுக்கு வந்த பாடில்லை. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை எப்படி தீர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரும்ப சங்கர் சார் போய் வந்து சுபாஷ்கரன் லைகா ப்ரொடக்ஷன்ஸோட தயாரிப்பாளர் அவரை சந்திக்கிறாரு. அவர் போனது இந்தியன் 2 பிரச்சனை. இந்தியன் 2 பிரச்சனையை வந்து அவர் வந்து சுமூகமாக தீர்த்து படப்பிடிப்பு தொடங்கலாங்கிற ஒரு எண்ணம் வரும்போது, ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 60% படம் முடிஞ்சிருச்சு இந்தியன் 2. அப்போ வந்து இந்த இதுக்கு அடுத்தது உங்களுடைய அடுத்த பிரச்சனை, நீங்கள் வந்து எங்கிட்ட சைன் பண்ண படம், வடிவேலு நடிக்க நீங்கள் தயாரிக்கிற படம், அந்த படம் என்ன ஆச்சுன்னு கேட்க, இந்த மாதிரி பிரச்சனை இல்லை இருக்குது, அவர் வர சொல்லி பேசலாமே, முடிக்கணும் இல்லை, எதாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டு தானே, அது முடிச்சு போகிறது தான் நல்லது அப்படின்னு சுபாஷ்கரனுடைய ஒரு பெருந்தன்மை. அவர் வடிவேலு வர சொன்னார். வடிவேலு கிட்டத்தட்ட ராத்திரி 9 மணிக்கு அங்கே போயிருக்காரு. போன பிறகு சுபாஷ்கரன் வந்து, இதெல்லாம் பிரச்சனை, ஏன் வந்து இதுலேருந்து விடாமல் பிடிவாதம் பிடிக்கிறீங்கன்னு அப்போ கேட்டேன். இது அண்ணன், இதுதான் பிரச்சனை. இப்போ அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுத்துட்றேன், அந்த படத்தில் நான் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு படத்துக்கு நான் நடித்து கொடுக்குறேன், அதே மாதிரி ஃபுல் லெங்க் படத்துக்கு நடிச்சு நீங்களே தயாரிங்க அப்படின்னு சொல்ல, சரி எவ்வளோ இதுக்கு விட்டு கொடுப்பேன், 4 கோடி ரூபாய் நம்ம விட்டு கொடுப்பேன். பார்த்து அவருக்கு கொடுக்க வேண்டியது 6 கோடி ரூபாய் சொச்சம். அப்போ வந்து அந்த 2 கோடி ரூபாய் எனக்கு சம்பளம்னு ஒன்று தருவீங்கள, அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்ல, ஓகேன்னு சொல்ல, ஒரு 4-5 படங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக எங்கள் கம்பெனிக்கே நீங்கள் பண்ணுங்கள், வேற எங்கேயும் போவேன்னா உங்களுக்கு தேவையானதை நான் செய்கிறேன்னு சுபாஷ்கரன் சொல்ல, விடிவு காலம் பிறந்தது. இப்போ அவர் மேலே போடப்பட்ட தடை நீங்கி, ரெட் கார்டுன்னு போடப்பட்ட அந்த தடையும் நீங்கி, வடிவேலு நிம்மதி பெருமூச்சு விடுற லெவலுக்கு வந்தார். மக்களுக்கெல்லாம் ஒரே குஷி. அதாவது என்ன மாதிரி ரசிகர்கள், தீவிர ரசிகர்கள் வடிவேலு ரசிகர்கள் இருக்கோம்ல, நான் கோ ஆர்டிஸ்ட் விட்டுருங்க, அது ஒரு பக்கம் தள்ளுங்க, ஆனாலும் வருவீடு என்ற ஒரு மகா கலைஞனை மீண்டும் திரையில் பார்க்கறது எவ்வளோ பெரிய சந்தோஷங்கிறது எங்களை மாதிரி ஆளுகளுக்கு தான் தெரியும். இது வந்து நான் என்னமோ அவர் கூட நடிக்கணுங்கிறதுக்காக நான் பேசுகிற பேச்சு இல்லைங்க, ஆத்மார்த்தமாக நான் பேசுகிற பேச்சு. அவர் கொடுக்குறாரு கொடுக்கல அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை, அவர் மீண்டும் நடிக்க வந்தால் அதுவே போதும். அதையே தான் ஃபோனில் வாழ்த்து சொல்லும்போது வடிவேலுக்கிட்ட நான் சொன்னேன், அப்பா சாமி, உன் குலசாமி ஐயனாரும் உங்கள் அம்மாவோட ஆசீர்வாதங்கள் மீண்டும் நடிக்க வந்திருக்க, ஏதோ கிரகம் விட்டுச்சின்னு போ, இனிமேலாவது வந்து நம்மளுக்கு நீ சின்ன பெரிய திரையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் சொல்ல போக
அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். உண்மையிலேயே வந்து என்னென்னா, வடிவேலு மாதிரி ஒரு கலைஞன் வந்து வீட்டுக்குள்ளே முடங்கக்கூடாது. அதுதான் இப்போது என்னதான் கவுண்டமணி நடிக்கிறத நிறுத்தின போது இப்படி யாரானு பேசினாங்களா அப்படின்னு கேட்டால் யாரும் பேசலை தான், அதுவும் தவறு தான். கவுண்டமணி மீண்டும் நடிக்க வரணும். அதே மாதிரி இப்போ எந்த நடிகன் ஆனாலும் வீட்டில் முடங்கி இருக்கக்கூடாதுன்னு தான் என்னுடைய வாதம். ஏன்னா அறுதாரம் பூசின முகம், இந்த அறுதானம் பூசாமல் ஒரு நாள் கூட எந்த நடிகனும் வீட்டில் இருந்தால் சோர்ந்து போயிடுவாங்க, கவலைக்கிடும். அதுவே பெரிய மன வியாதியை கொண்டு வந்து அவங்களுக்கு விட்டுரும். இதுதான் உண்மையான தகவல். அப்படி இறந்தவங்க நிறைய, இப்போ வடிவேலோட நடித்தவங்க நிறைய பேர் இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் இறந்துட்டாங்க. அதுவே மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இனிமேல் வந்தால் அவருக்கு காம்பினேஷன் ஆர்டிஸ்ட்லாம் யாரானு புதுசாக க்ரியேட் பண்ணோம், இருக்கிறவங்களையே நடிக்க வைக்க போகிறாரா என்னன்னு தெரியல. பட் வந்து சுராஜ்கிட்ட பேசின வரைக்கும் கலா 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 கலான்னு இருக்கிற அருமையான ஸ்கிரிப்டை அவர் பண்ணியிருக்கார். சரி, படத்துக்கு டைட்டில் என்னென்னா நாய் சேகர். அது வந்து நாய் சேகருங்கிற ஒரு கேரக்டர் உருவாக்குனதே சுராஜ் தான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உருவாக்கி வடிவேல் நடித்த நம்மளுக்கு இந்த நாய் சேகர் இந்த பிம்பமே பார்த்திங்கன்னா வடிவேலு தான் வந்து நிற்பார் நம்மளுக்கு. ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை தலையிட்டு இருக்கு. என்னென்னா, இந்த நாய் சேகருங்கிற டைட்டில் ஏஜிஎஸ் கம்பெனியில் புக் ரிஜிஸ்டர் பண்ணி சதீஷ் அவர்கள் ஹீரோவாக நடிக்கிற படம் அது. அது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அதில் ஒரு நாயும் அந்த படத்தில் இருக்கிறதுனால நாய் சேகர் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் நாய் சேகருங்கிற டைட்டிலில் வைக்கும்போது ஏஜிஎஸ் கம்பெனியோ திரு சதீஷ் அவர்களுக்கோ அந்த எண்ணம்லாம் இல்லை. என்னடா வடிவேலு டைட்டில் நம்ம கொடுங்குறோம், இல்லை வடிவேலு பிரச்சனையை ரொம்ப தீவிரமாக இருக்குதுன்னு அதெல்லாம் நீங்கிறதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும், அதுக்குள்ளே இந்த படத்தை வெளியிட்டலாம் நம்பிக்கையோடு அவங்க படத்தை ஆரம்பித்து முடிக்கவும் செஞ்சிட்டாங்க. ஆனால் அந்த டைட்டிலில் கொடுத்தது ஞானவேல் ராஜா, ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடியூசர். அவர் தான் வந்து சதீஷுக்காக அந்த டைட்டில் வந்து கொடுத்தார். சதீஷும் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவரோட எல்லா படத்துலேயும், ஞானவேல் ராஜாவோட எல்லா படத்துலேயும் சதீஷ் இருப்பார். அப்படி ஒரு அன்யோன்யமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால இந்த நாசேகருங்கிற டைட்டில் வந்து ஞானவேல் ராஜா கொடுக்க ஏஜிஎஸ் படத்தை தயாரிக்க படமும் முடிஞ்சிருச்சு. இப்போது சுராஜ் வச்சுருக்க நாய்சேகர் டைட்டில், ஏஜிஎஸ் வச்சுருக்க நாய்சேகர் டைட்டில், டைட்டில் யாருக்கு சொந்தம்? மிகப்பெரிய கேள்விக்குறி. நான் தான் அதோட கிரியேட்டர், நான் தான் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்கிறாரு சுராஜ். இங்கே வந்து நீங்கள் சொந்தக்காரனாக இருக்கலாம், ஆனால் முறைப்படி விண்ணப்பம் கொடுத்து அது டைட்டிலை ரெஜிஸ்டர் பண்ணி வேறு எல்லா சங்கத்துலேயும் அந்த டைட்டில் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், எங்கள் கதைக்கு அது ஆட்டான டைட்டில் அப்படின்னு அவங்க சொல்ல பஞ்சாயத்து இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம். என்னென்னா, விஜய் நம்ம வடிவேலு சாரே ஏஜிஎஸ் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, சார் நான் திருப்பி நடிக்க வரேன், அந்த படத்தை அந்த டைட்டிலை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்க, இல்லை சார் உங்களுக்கு கொடுக்குறேன்னா வேறு ஏதானே இருந்தால் பரவாயில்ல, நான் படமே முடிச்சிட்டேன், அண்டு நாய் சேகருங்கிற டைட்டில் தான் இந்த கதைக்கு ஏதுவான டைட்டில், அதனால் தயவுசெய்து மன்னிச்சிருக்கேன், நான் தவறாக சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிருங்கன்னு அவர் சொல்ல வடிவேலுக்கு ஒரே மறுபடியும் ப்ரெஷர் ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் இன்றைய நிலை. வடிவேலு வந்து கிட்டத்தட்ட 3 படங்கள் 4 படங்கள் ஹீரோவாக நடிச்சிட்ட பிறகு பெரிய ஹீரோஸோடையோ அல்லது பெரிய இதுவோடையோ பழைய மாதிரி காமெடி நான் நடிப்பேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்குற பல பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து மீண்டும் வடிவேலு திரையில் பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். அவருடைய க்ரியேட்டிவிட்டி என்ன இருக்குன்னு தெரியும். எழுத்தாளர்களுக்கு, அவருக்காக எழுதுகிறவங்க எழுத்தாளர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் தான் வந்து ரொம்ப சிறப்பான செய்தி. இருந்தாலும் இந்த கேள்விக்குறிக்கு விடை யார் கண்டுபிடிக்கிறது, யார் சொல்கிறது? வந்து ஏஜிஎஸ் விட்டு கொடுக்க போகிறாரா, இல்லை வடிவேலு வேறு டைட்டில் பார்க்க போகிறாரா, என்னங்கிறது தெரியல. விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மனோபாலா.